அன்பான வணக்கம். ஈஸி காசை இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நம்ம ஸ்டாக்கெல்லாம் ரெடியாக தான் வச்சுருந்தோம், ஆனால் சொல்ல முடியல, லெவல்ஸ்லாம் ரெடியாக வச்சுருந்தோம், ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. இனிகோ அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி எஃபியில் வந்து போட்டிருந்தோம். இந்த புல்லிஷாக இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நாலு கால் கொடுத்துருந்தோம். என்னென்னா டிஎல்எஃப், ஹிண்டால்கோ, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், அப்புறம் ரிலையன்ஸ் போட்டிருந்தோம். புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம், லாஸ்ட்டாக ரிலையன்ஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி பேரிஷாக ரெண்டு ஸ்டாக் போட்டிருந்தோம், பாரதி ஏர்டெல்லும் ஐஓசி போட்டிருந்தோம். மூணு ஸ்டாக்குமே டிஎல்எஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை. நம்ம நிறைய டார்கெட் ரிவைஸ் பண்ணி கூட அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். எஃபியில் 209.8 வரைக்கும் போகணும்னு சொன்னோம், 209.75 வரைக்கும் போய் 52 வீக் ஹை இன்றைக்கி டச் பண்ணிச்சு. அதே மாதிரி ஹிண்டால்கோவும் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன டார்கெட் போச்சு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 449 வரைக்கும் போகும்னு சொன்னோம், போகலை, பட் 445 வரைக்கும் போச்சு. பட் இன் மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது கூட அது ஸ்ட்ராங்காக இருந்தது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கில் தான் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி ஷார்ட் சைடில் பாரதி ஏர்டெல் கொடுத்துருந்தோம். நம்ம லெவல் சொல்லலை, 367 வரைக்கும் போகணும்னு நம்ம ஆக்சுவலாக நினச்சோம், கரெக்டாக 366-60 வரைக்கும் போச்சு. ஐஓசி ஷார்ட் கால் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், 135 கீழே போனால் பிரேக் டவுன் ஆகிடும்னு சொன்ன மாதிரி எனக்கு பிரேக் டவுன் ஆகி 133.70 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் சார்ட்டில் வீக்காக தான் இருக்குது, 32-30 லெவல் வரும். சரி, ரைட். நேற்றுக்கு வோல்டாஸ் ஷார்ட் கால் கொடுத்துருந்தோம், மற்ற கால்ஸ்லாம் இனிஷியேட் ஆகலை, வோல்டாஸ் மட்டும்தான் நேற்றுக்கு ஷார்ட் கால் கொடுத்தோம். 679 நாங்கள் லெவல் வச்சுருக்கேன், செக் பண்ணால் தெரியும். 681 கீழே போனால் 672 சொன்னோம், அதுக்கும் பிரேக் பண்ணால் 666 சொல்லியிருந்தேன், அதையும் பிரேக் பண்ணி 659 வரைக்கும் போச்சு. ஸோ 681 தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக போட்டு ஷார்ட் பண்ண சொல்லியிருந்தோம். சொன்ன லெவல்ஸ் எல்லாம் அழகாக போச்சு நேற்றுக்கு. வோல்டாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு 3% கிராஷ் ஆச்சு நேற்றுக்கு. ஆனால் இன்னைக்கு அதே வோல்டாஸ் வந்து 681 கட் பண்ண உடனே இட் வெண்ட் நியர்லி அப் டு 701. ஸோ 681 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 681 கிராஸ் பண்ண உடனே அது வந்து சஸ்டெயின் பண்ண உடனே நல்லா சரசரசரன்னு ஏறி போய் கிட்டத்தட்ட 20 ரூபா கொடுத்துச்சு. ஸோ கால்ஸை நீங்கள் பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ ஹாவ் டு வாட்ச் தி லெவல்ஸ், லெவல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. லெவலை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக, மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோடைய ஸ்ட்ரென்த்தோ வீக்னஸோ கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து இன்னைக்கு இவ்வளவு அடித்தாலுமே எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டே இதாலுமே அதோட லெவல் அது விஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா இட் கேன் என்ன சொல்கிறது, சஸ்டெயின் தி ப்ரெஷரோ அந்த செல்லிங் மொமெண்டமோ அது கண்டிப்பாக தாங்க முடியும். ஸோ அதனால் ஆல்வேஸ் ப்ளீஸ் வாட்ச் லெவல்ஸ், லெவல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நம்மளால் இன்னைக்கு வந்து கால்ஸ் போட முடியல, அதான் சொன்ன சில நேரத்தில் அந்த மாதிரி டெக்னிக்கலாக பரவாயில்லாம், வீடியோ அப்லோட் பண்ணி போடுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம், தட் இஸ் த ஒன்லி ரீசன் வை ஐ குட் நாட் அப்லோட் தி வீடியோ டுடே. பட் எனி ஹவ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ ஹாவ் போஸ்டட் சம் ஸ்டாக்ஸ் டுடே, அதெல்லாம் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம கால் கொடுத்தப்பெல்லாம் 204 ஹிண்டால்கோ கால் கொடுத்தோம், நல்லா ரைஸ் ஆச்சு, 207 வரைக்கும் போச்சு அதுவுமே. ஸோ 207.7 வரைக்கும் சம்திங் 206.7 வரைக்கும் போயிருக்குது. ஸோ நல்ல ஒரு பிரேக் தான் அதுவுமே. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் மறுபடியும் அன்றைக்கே சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு டேக் அ நோட் அண்ட் புட் த லெவல்ஸ், வாட்ச் க்ளோஸ்லி வெதர் இட் சஸ்டெயின்ஸ் தட் லெவல். இஃப் தட் லெவல் இஸ் சஸ்டெயின்ட் யூ கேன் ஈஸிலி கோ லாங் ஆர் ஷார்ட். கெயில் நம்ம சொல்லியிருக்கோம், நல்லா ஞாபகம் இருக்கும், கெயில் வந்து ரிவர்ஸ் ட்ரேடு செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 135 வந்து நம்ம 1 செகண்ட் நம்ம அந்த லெவல் கொடுத்து வச்சிருக்கேன் நான், 139 வந்து 136 தான் ஸ்டாப்லாஸ் சொல்லியிருந்தோம் இப்போ லாங் போனப்ப. ஆனால் 136 பிரேக் ஆனோன்னு பாருங்க, இன்னைக்கு 20.8 உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 136 மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆனால் ரிவர்ஸ் ட்ரேட் ஆகி உனக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் இன்னுமே ஷார்ட்ல தான் இருக்காது. ஸோ லெவலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க, லெவலை நோட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ரெண்டு விஷயம் இன்னைக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் 12,000 கிராஸ் பண்ணி 12,030 வரைக்கும் போச்சு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஆப்வியஸாக வரும். இன்னொரு நெகட்டிவ் சின்ன ஃபேக்டர் என்னன்னா, மகாராஷ்டிராவில் வந்து இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதது பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு நியூஸ் தான் அது. ஸோ சம்ஹவ் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைச்சாங்க, அது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டருமே மார்க்கெட் இன்னைக்கு புல் டவுன் பண்ணிச்சே தவிர, மார்க்கெட் இன்னுமே புல்லிஷாக தான் இருக்கு. ஸோ சில செலக்டிவ் ஸ்டாக்ஸை நீங்கள் பை ஆன் டிப்ஸ் தாராளமாக பண்ணலாம். இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து நெருங்கி இன்னும் கட் பண்ணி பார்க்கறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு முக்கியமான விஷயம் இந்த காவேரி சீட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 535 மேலே போனால் 549 வரைக்கும் போனேன், இது சொன்ன மாதிரியே 549 வரைக்கும் போச்சு. ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் தான், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெகுலராக திருப்பி சொல்கிறேன்,
ப்ளீஸ் நோட் த லெவல்ஸ். நீங்க இந்த கொடுத்துருக்க ஸ்டாக்கோட லெவல் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டாக் சொல்லியிருக்கோம், அந்த 10-15 ஸ்டாக்கோட லெவலை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இப்போ மேரிகோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெருங்குது சார், 371-372 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 372 கட் பண்ணா டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ 5 ரூபீஸ் கேப். நல்லா அந்த ஏரியால கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரைங் டு பிரேக் அவுட், ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆகும். நம்ம மேக்ஸிமம் வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா லிக்விடிட்டி இருக்கணுங்கிறது. சில நிறைய நிஃப்டியில இல்லாத ஸ்டாக்ஸ், எஃப்என்டோல இல்லாத ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்றது இல்லை. ஏன்னா அதெல்லாம் சிலது 10%, 20% ஜம்ப் ஆகுது. இருந்தாலுமே அது கொடுக்கறதுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, அது நீங்க கேட்கலாம் என்ன சார் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு கேட்டா, அது எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகுதோ அதே மாதிரி லோயர் சர்க்யூட்ல விழுந்துடும். அப்போ யூ வில் நாட் ஹாவ் எனி பாசிபிலிட்டி டு ஈவன் செல் யுவர் ஹோல்டிங்ஸ். அதனால அதிகமா நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம போறது இல்லை. அதுக்காக தான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் அட் எனி டைம் யூ கேன் கம் அவுட் ஆஃப் த நம்ம ஹோல்டிங்ஸ் லிக்விடேட் பண்ணி வெளியே வரலாம். இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. ஏன்னா நாங்க நிறைய வந்து இந்த மாதிரி எஃப்என்டோல இல்லாத ஸ்டாக்ஸை வந்து நம்ம போட்டு அது நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கும். ஆனா சமயத்துல என்ன ஆகும்னா, டக்கு டக்குன்னு கண்டினியூஸா வந்து என்ன ஆகும்னா, லோயர் சர்க்யூட் போட்டாங்கன்னா நம்ம வந்து வி கேனாட் லிக்விடேட், நம்மளோட பொசிஷனை நம்ம லிக்விடேட் பண்ணி பணம் எடுக்க முடியாது. ஸோ அதனால போடல. பட் எனிஹவ் சில ஸ்டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம். சில பேர் எனக்கு கேட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்டாக் போடலாம்னு சொல்லி. டெஃபினட்டா நான் அதை அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். கொஞ்சம் எனக்கு ஐ நீட் சம் டைம் ஃபார் தட். பட் எனிஹவ் ரெகுலர் இன்ட்ராடே இந்த மீடியம் டேர்ம்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பார்த்து அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரெகுலராக பிரிஸ்கிரைப் பண்ணுறோம். வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட நானே ஒரு இதில் போட்டிருக்கேன், ஒரு என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மார்க்கெட் ட்ரேடிங், அவரெல்லாம் கூட ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால எல்லாம் வெரி என்கரேஜிங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மனசு வந்து பாராட்டுறாங்க, அவங்களுக்கு நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், நம்ம வந்து நம்ம ஒரு குட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் ஹாவ் தி மென்டாலிட்டி டு அப்ரிஷியேட், நல்லா பண்ணுங்க. அது வரவேற்பு, அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க. அப்போ தான் என்ன ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னும் நல்லா நம்ம பார்க்கணும், நல்லா சொல்லணும் அப்படின்ற ஒரு உந்துதல் நிறைய வரும். ஸோ நிறைய பேர் இப்போ கொடுத்துருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் ஓப்பனாக கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி யுவர் மோட்டிவேஷன் இஸ் ஆல்வேஸ் மை இன்ஸ்பிரேஷன். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஈஸி காசில் ஈஸியாக காசு பண்ணணும், ஆனால் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகேங்களா? வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.